பின்னாடி இது அதான் சொல்லுவாங்களா, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயணும், புரியல? ஆமா ஆமா அது மாதிரி தான் எங்களுக்கு உணர்வு பயங்கரமா. நாங்க ஒவ்வொருத்தரும் கோயில்ல இதுதான் சொல்லுவோம், இந்துன்ற உணர்வு வச்சுங்க. கண்டிப்பா. நெத்தில திருநீர்ல நீ குளிக்கலன்னு கூட பாருங்க, நெத்தியை மட்டும் காலி பண்ணாத, நீரில் நெற்றி பாயன் கிணறுன்னு சொல்லிக்கிறான், ஆமா, நீர் அடி அத பண்ணலாம் மட்டும் நீங்க வைங்க. நான்லாம் நெத்தில. பட்ட பட்டி அடி பஞ்சு நானும் அப்படிதான் ஜி. நமக்குலாம் பட்டா பாத்துக்கிறோம் பாத்துக்கோங்க. குளிச்சுட்டு பட்டா தண்ணி தலையில ஊத்துனாலே பட்டா போட்டே ஆகணும், இல்லைன்னா அது நமக்கு அது என்னமோ ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த உயிர் உள்ள சுடுகாடு மண்டை மாதிரி இருக்கும், சுடுகாட்டுல பிணை இருக்கும், இது உயிர் இல்ல உயிர் இருந்த நெத்தில தகுதி இருக்கு, அது போயிடும். நானும் பட்டபடி எங்க அப்பா சரி சரி சங்கம் ஜி. ஊதிட்டாங்க, ஃபர்ஸ்ட் வருவான் வீட்டுல இருந்து, அப்படியா வீட்டுல சங்கம் ஊதுவான். எங்க அப்பா நாராயணமூர்த்தி தான் திருவாசகம் படிச்சுதான், 18 இல்ல சித்தர்களுடைய ஜி. புக்கு படிக்கிறான். சங்கு வந்து நம்ம இந்து தர்மத்துல ஊதணும். சாமி எங்க சொல்ற, அங்க தேவர்கள் தேவலோகத்திலே சங்கு ஊதுங்கிறார் சொல்றாரு. தேவ தேவர் கூட்டத்திலே என் திருச்சங்கு தான் முழங்கும். சாமி வந்து இது அறநூல்ல பாடுறாரு, தேவதேவர் கூட்டத்திலே திருச்சங்கு தான் முழங்குங்கிறாரு. அவரோட திருச்சங்கு எங்க முழங்குமா? தேவதேவர் கூட்டம் தேவலோகத்துல சபையில முழங்குமா? டெய்லி முழங்குமா? இங்க நம்ம முழங்கணும், அதான் முறை. இங்க யாரு இப்ப அதே எல்லாம் சமயத்துல காட்டுக்கு போயிட்டு பெண்சங்கு கோயில ஓதாத ஊர் இல்ல, அடவி காடுன்ட்டான். பாருங்க. பெண்சங்கு ஓதாத ஊர் கிடையாது, அடவி காடுன்ட்டான். பாருங்க. அம்மா நீ அப்ப நீனு இதுல வரும். நானே சங்கு வாங்கி நான் வச்சிருக்கேன், எனக்கு ஒரு சங்கு இருக்கு வீட்டுல, ஊதுவேன் இப்ப. இருக்கா நமக்கு அதுல, நம்ம நான் அங்கெல்லாம் ஊதுஞ்சி கிடையாது. 16 செகண்ட் 18 செகண்ட் ஊதுவேன். எனக்கு அதெல்லாம் கிடையாது. நான் ஏதோ ஒரு சங்கு எப்பாவது ஒரு, நான் அது ஊருக்குள்ள, ஊதுகிறேன். அதுவும் ஊருக்குள்ள ஊதம்னா இங்க நம்ம ஏரியாவில எங்கேயாவது மற்ற எதனா செத்து போயிட்டாங்களா நினைச்சிருவாங்க, அது வேற. ரொம்ப இங்க ஏதோ அந்த அதான் மாதிரி ஜி, ஆயிடுச்சு. நான் பெருமாள் இப்ப கோயில்ல எல்லா கோயிலையும் ஊதுவாங்க ஜி. இப்பவும் ஆமா பாத்தீங்கன்னா ஆமா நாராயண், இப்பவும் ஐயா கோயில் நாராயணசாமி கோயில்ல, இப்பவும் எங்க ஊர்ல தினமும் சங்கு முழங்க, சங்குனாதான் முழங்கும் முழங்குவாங்க. இன்னைக்கும் அந்த அதை கடைபிடிக்கதான் செய்யறாங்க. பெருமாள் அப்படிங்களா? பெருமாள் கோயில்ல வந்து அது கடைபிடிக்க தான் செய்யறாங்க எல்லா கோயில்கள்லயுமே. நான் வில்லேஜ் தான், ஆனா நான் ஊதுவோம், பக்கத்துல யாரும் கேட்க மாட்டாங்க. இங்க வீட்டுக்குள்ள வச்சு ஊத முடியாதுல்ல, வீட்டுக்குள்ள வச்சு ஊதுனா அவ்வளவுதான். நான் ஊதுனேன் ஜெய, திருவாசகம் படித்து தாளத்தை வச்சு தான் படிப்பேன். நீங்க ஊதுறீங்கன்னா நீங்க வந்து உள்ள வந்து இங்க அந்த அங்க ஒரு ஒரு அதுக்குண்டா இடம் ஒரு ஒரு மாதிரி என்ன தெரியும். அதான் இந்து, அதாவது கிறிஸ்தவம் ஒத்தர் இருக்கிறான், முஸ்லீம் ஜி ஒத்தர் நீங்க இருக்கிறான். இந்து கூப்பிடாது மத ஜி. ஓகே ஜி. இந்து மதம் ரெண்டு இருக்குதுல்லாச்சி, மானமுள்ள இந்து மதம் ஒண்ணுன்னு இருக்குது. நான் மானம் கட்ட இந்து மதம் எதனா எதுக்கு ஓதுறான்னு அந்த கேள்வியும் கேட்பாங்க. நம்மளுக்கு வெளியே வந்துட்டேன் நானு, அந்த உதிராட்சி போட்டுக்கின்னு அந்த இது ஆன்மீக வெளியே வந்தவனே. இப்போ இருக்கிறவங்களுக்கு பிஜேபி வரையா ஆன்மீகம் இருக்குதா வா. நமச்சிவாய. இது ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டே பேர் தான் ஜி, இன்னைக்கு 260 பேர் நான் சேர்த்து வச்சுக்கிறேன். ஓ, திருவள்ளூர் மாவட்டத்துல என் கிராமத்துல உங்க 900 வீடு. கிராமத்துல இப்ப 268 பேர் பிஜேபி இணைச்சிருக்கீங்க. நீங்க ஒரு மனிதர், ஆமா உங்களெல்லாம் அதே பாராட்டணும்.90 காப்பீடு திட்டம் வாங்கி கொடுத்துருக்கேன் ஜி, என் காசு போட்டு. அப்படியா? ஆமா 5ஆம்படிக்கு வீட்டுக்கு நம்ம எல்முருகன் வரான் இன்னைக்கு, 20 லேடிஸ் பிஜேபி போட 360 ரூபான்னு எடுத்து கொடுத்துச்சு அவர் வரன்னு. அதுக்குள்ளயும் அங்க வரல, வந்தாரு யாரையும் அனுப்பல. பாருங்க, நீங்க நீங்க 500 தினமும் 500 ரூபா சம்பாதிச்சு இவ்வளவு தூரம் சேவை செய்யறீங்க நம்முடைய பாஜகவுக்காக. பரப்புலாம் உங்களெல்லாம் தங்கத்தட்டுல வச்சு அவங்க தாங்கணும். எங்க தாங்குவாங்களோ தெரியும், வீங்க வாங்கலன்னு தெரியல. அவங்க தாங்க தெரியல ஜி. நம்ம இப்போ உணர்வு போதும். நம்மளுடைய இந்து மதம் இதை விட ஐயா கொஞ்சம் அப்படி ஓரம் கட்டின்னு என் வீரத்துறை ஒத்துருக்கிறாரு பாருங்க, ஆதிநாத்து யோகி. அவருக்கு அவர் தான் ஒரு 5 வருஷம் மட்டும் ஜி அவரை வந்து சந்திக்கணும். என்னுடைய லட்சியமே அது, அவரை வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் அவர் காலில் விழுந்து. ஏன்னா அவர்லாம் உண்மையிலே அவதாரம் ஜி. நீங்கள் சாதாரண வச்சுக்காதீங்க. சாமி ஆமா வைகுண்டர் அவதாரத்தில் சொன்னார், அதாவது ஆண்டிபத்த பிள்ளைகள் தான் அரசாட்சி ஆகுதுனார். அரசாட்சியை கொடுப்பேன் ஆண்டிபத்த பிள்ளைகளுக்குன்னு சொன்னார் சாமி. இன்னைக்கு சாண்டி ஆண்டி ஆள்றாரா இல்லையா சாமி? ஆமா எவ்வளோ பெரிய மாநிலம் ஜி, தமிழ்நாட்டை விட 2 மடங்கு அதிகமா பெரிய மாநிலம் ஜி. ஆதிநாத் யோகி அக்கா ட்ரெயின் ரயில்வே கேட் பக்கத்துல பூ விக்கிறாங்க ஜி. அதுதான் ஜி தியாகம். இவங்க எல்லாம் பாருங்க அப்படி நினைக்க. அதே சமயத்துல தம்பி இராணுவத்துல இருக்கிறாப்புல, அங்க அக்காவுக்கு இதுவரை 10 வயசா குத்துது இல்ல. பாருங்க போய் எது அங்க பாத்து. ஆமா ரோட்ல பூ வித்துதான் அவங்க சாப்பிடுறாங்க. இன்னைக்கு ஒரு ஊரை வச்சுன்னு 260 பேர் வச்சு சாப்பாடு போடுற குடும்பம் இல்ல ஜி. அதெல்லாம் என்ன வளர்ப்பு RSS காரன், ஒழுக்கமானவங்க. கண்டிப்பா ஜி. RSS வளர்ப்பு கண்டிப்பா. ஆமா இவங்க மெயின் காரணம் RSS இந்துன்ற உணர்வு தான். அந்த ரத்தம் கொதிக்குது சொல்ல சொல்ல. நல்லா பேசணும், எனக்கு டென்ஷனா இருக்குது. இது மாதிரி உங்ககிட்ட வந்த வழிக்கு வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் கலவை
கதரை விட்டதெல்லாம் எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் 4 வருஷத்துல இருந்தே பாத்துன்னு நமச்சிவாய். இருக்கிறேன். ஆமாஞ்சி, ஒன் அர்ஜுன் சம்பத்து கூட போன வருஷம் பார்த்தேன், சரி சரியா பேச முடியல ஐயாவை. அப்புறம் இவர் நான் இந்து மகா சபாவை வச்சுக்கிறாரு, அவர் வேலுஜி, அவரும் தொடர்பு வச்சுக்கிறாரு, அவரும் அடிக்கடி பேசுறேன். அவங்க என்ன உங்களை மாதிரி இந்த இது கிடையாது, அவங்க இந்து அந்த நம்ம பற்றுதான். சம்பந்தி பேசுறீங்களா? நான் வேணா நம்பர் தரட்டா? இப்ப நான் சொன்னேன் சம்பந்தி பேசுவார்னால பேசுவார், ஒண்ணும் சம்பந்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவர் எப்ப பண்ணாலும் பேசுவார், நல்லா பேசுவார். எனக்கு நல்லா சம்பந்தி கூட நான் தமிழ்நாடு முழுவதும் 100 மேடையில் பேசியிருக்கேன். அப்படிங்களா? ஆமா, ஒரு கட்டத்துக்கு இப்பதானங்க ஆண்ட்ராய்டு மொபைல் அது இதுன்னு வந்துட்டு இருக்கு. அப்பெல்லாம் என்னத்த என்ன போட்டிய, நாங்க ராமராய் குமார்ஜி எல்லாம் போட்டி போடுவோம் மைக்குக்கு, அவ்வளவு அவ்வளவு இது பண்ணுவோம். நல்லா அது ஒரு நேரம் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இப்பதானே வாட்ஸ்அப் அது இதுன்னு இதாயிட்டு இருக்கு. அப்பெல்லாம் என்ன மேடை தானே. போன வருஷம் திருப்பதி கொடைக்கு வந்தாரு மெட்ராஸுக்கு. சரி, அப்ப சம்பத்திக்கு அர்ஜுன் சொல்ற, அப்போ அவர் நின்னாரு என்ன பாத்துட்டு, உடனே கிளம்பிட்டாரு. இவர் கோபால்ஜி தினமணி ஆசிரியர், அவர் வந்து இட்டு போயிட்டாரு. சரி, திருப்பதி கோட்டை நான் தமிழக ஆன்மீக விழிப்புணர்வு மன்றம், அதெல்லாம் நான் பொறுப்பாளர் ஆலோசகர் ஜி. அப்படியா? ஆமா, அதுலயும் இருக்கிறேன். பிஜேபி கிளை தலைவர். சரி, பரவாயில்ல ஜெயந்த், நம்மளெல்லாம் கிடைச்சது பெரிய அடிமட்ட உறுப்பினர் கட்சி கூட பரவாயில்ல. பிஜேபி என்ன சொல்ல, அது ஒரு மதிப்பே வேற இருந்துச்சு. நம்மளை பொறுத்த என்ன பொறுத்தல, அதான் எனக்கு பொறுப்பு எல்லாம் எதுவுமே. நான் இன்ன வரைக்கும் ஒரு போஸ்டிங் கூட வாங்கல. வேண்டாம் வேண்டாம், தேவையில்லை, இப்படியே போயிடணும். ஒரு பொறுப்பு கூட எனக்கு பிஜேபியில இன்ன வரைக்கும் ஆச்சு, ஒரு பொறுப்பு கூட நான் வாங்கல. ஆனாலும் சிவசேனா சங்கம் இருக்குதுல்ல ஜி. ஆமா, நம்ம தான் சிவபெருமான் கட்சியில இருக்கிறோமே. நம்ம தான் சிவபெருமான். ஆமா, சொன்ன மாதிரி அந்த இந்த சிவபெருமான் கட்சி கிடையாது, கைலாய சிவபெருமான் கட்சி. சாமி சொன்ன மாதிரி, சாமி சொன்ன மாதிரி இல்ல, அவர் வந்து கைலாசம் கைலாசம் சொன்ன உடனே இவங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, என்னமோ இடத்த வாங்கி போட்டு அங்க உரிமை கொடுக்காரு நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் வேற மாதிரி, அவர் பிரம்மத்துல பேசிட்டு இருக்காரு. பிரம்மன் தான் ஜி, அவர் அந்த உலகத்தை சொல்லிட்டு இருக்காரு. மதத்தை இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இவங்க அவர் நக்கல் பண்ணிட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கான். அந்த நடிகை கூட இவனுங்களா திமுக கட்சிகாரன் பண்ணது. நான் என்ன சொல்றேன்னா ஜி, ஒரு யோகி உலகத்துல வந்து நான் நல்லவன் சொல்ல சொல்லுங்க, மனுஷனா பிறந்தாலே காமம் குரோதம் எல்லாம் தனக்குள்ள எல்லாமே அடைச்சிதான் சாமி அனுப்புறாரு வெளியே, யோனி வெளியே. யோனி பிறப்பிடத்துல வந்தாலே சோழி முடிஞ்சது. நீ ஆத்மாவை கொண்டு ஜீவன் முக்திக்கு நீ கொண்டு போலன்னா மறுபடியும் ஏதாவது யோனியில வரப்போற. ஒண்ணு பாம்பா பாம்பு யோனியில வருவ, இல்ல கழுத யோனியில வருவ, புழு யோனியில வருவ, ஏதாவது யோனியில வந்துருவ. இவன் அதெல்லாம் சொல்ல மாட்டான் ஜி. இவங்க இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு அது காமோ அந்த இச்சை தான், உலக ஆசையை பூர்த்தி பண்றதுக்கு அலைவாங்க. கடைசி வரைக்கும் ஜீவன் அறிய மாட்டான், உடலை மட்டும் சார்ந்து வாழ்ந்து செத்து சுண்ணாம்பாய் நரகத்துல போய் விழுந்து மீண்டும் பிறப்புக்குள்ளாவான். கீதையில தெளிவா சொல்றாரு சாமி, விளக்கு கொடுத்ததெல்லாம் இவன் ஏத்துக்குவான். முட்டா பையன் மூட நம்பிக்கை அம்மா கேட்டா மூட நம்பிக்கை பேசுறோன்றியான் உடனே. ஐய, பெரிய பகுத்தறிவாதியா? பகுத்தறிவு என்ன, இந்து கடவுள் இல்ல, இந்து கடவுள் சாத்தான் கல்லுன்னு சொன்னா பகுத்தறிவான். அவங்கிட்ட சொன்னா சுண்ணத்து பண்றான் சிவாயனவன்.